சென்னை பெருநகர காவல் ஈட்டூர் ராயப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோபாலபுரம் வடக்கு இரண்டாவது தெருவில் உள்ள வழக்குரைஞர் லோகேஷ் கடந்த மாதம் தனது வீட்டின் பீரோவில் வைத்திருந்த 65 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக ஈட்டூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின்படி குற்றப்பிரிவு ஆய்வாளரின் தீவிர விசாரணையில் லோகேஷின் வீட்டில் தஞ்சாவூரிலிருந்து வந்து தங்கி வேலை செய்யும் பெண் இவர் தனது கணவர் மற்றும் கணவரின் மாமாவின் தூண்டுதலின் பெயரில் சிறிது சிறிதாக நகைகளை திருடி அதனை அடகு வைத்து பணம் பெற்றது தெரிய வந்தது. மேலும் அப்பணிப்பெண் வேலையை விட்டு நின்று தஞ்சாவூருக்கு சென்று தலைமறைவாகியுள்ளார். குற்றவாளிகளிடம் இருந்து 64 சவரம் தங்க நகைகள் மீட்கப்பட்டது. மேற்படி வீட்டின் அருகாமையில் இருப்பவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு தஞ்சாவூரில் குற்றவாளிகளை கைது செய்து குற்றவாளிகளை நீதிமன்ற தண்டனை பெற்றுத்தந்த காவல் குழுவினரை பாராட்டி பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் பேசுவார்கள். முதலாவதாக பாராட்டுச் சான்றை பெறுகிறார் ஈட்டூர் ராயப்பேட்டை கிரைம் இன்ஸ்பெக்டர் திருமதி ஜி விஜயலட்சுமி அவர்கள். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் எஸ் ரவிச்சந்திரன். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் கே கோபிநாத். அடுத்ததாக தலைமை காவலர் திரு எம் மாரி. அடுத்ததாக பெண் தலைமை காவலர் திருமதி கே திலகவதி. நிறைவாக முதல்நிலை காவலர் திரு ஜி வீரமணி. மிகச்சிறந்த செயலை பாராட்டி நேரில் அழைத்து பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள்.